ஓம் கம் கணபதியே நமக, ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமி தன்னோதந்தி பிரச்சோதயாத். குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. யூடியூப் நாயகர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும் குமாரசாமி நூலின் மூலம் 27 நட்சத்திரத்தினுடைய குடும்பாவங்கள் என்பதை பற்றி, அதாவது 9 நட்சத்திரத்துக்காக 3 வீடியோ இதில் பதிவு வரும். இது முதல் பார்ட். வணக்கம் அன்பர்களே, நண்பர்களே. அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய குணபாவம் குதிரையின் தலை, அதாவது கண்களுக்கு வாய்க்கு போடும் கடிவாளம் அல்லது கவச சேனம், அதன் நிமிர்ந்த காது, நேர்பார்வைக்கு வேண்டி கண்களுக்கு கட்டும் கவசத்தை மனிதர்கள் கண்களுக்கு அணியும் கண் கண்ணாடியாக பாவித்து தூரப்பார்வைக்கு போடும் வகையில் அஸ்வினியை பயன்படுத்துவதுடன் குதிரைத்திறன், ஹார்ஸ் பவர் என்ற வகையில் பார்க்கும்போது எந்த மிருகத்துக்கும் இல்லாத ஒரு தன்மை குதிரைக்கு உண்டு. தன் மீது பெரிய பாரத்தை சுமக்கும் அல்லது இழுத்து செல்லும் இயல்பை நினைவில் கொள்ள வேண்டும். மருத்துவ குணம் உள்ள நட்சத்திரம் என்பதால் ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை, மெடிக்கல் ஷாப், டாக்டர்கள், நர்ஸுகள், பிரசவம் என்று ஆயிற்று. தாய் வேறு, சேய் வேறு, இதற்கு அசுவினிதான் பிரசவம். சவமுடல், இதனால் பிரிக்கப்பட்ட உடல்கள் ஆபரேஷனுக்கு அசுவினி குறிக்காமல் குதிரைத்தலை என்றே குறிப்பிடுகிறார்கள். இது வந்து அஸ்வினி நட்சத்திரத்துடைய ஒரு அமைப்பு. பரணியினுடைய சுபாவம் கம்பளி விரிப்பு, அது பல வகையில் மண்ணாசை உடைய நட்சத்திரம். பரணி நட்சத்திரக்காரன் அதிகமாக சொத்து வாங்குவாங்க, அதிகமாக சொத்து மேலே ஆசைப்படுவாங்க. வாதாடி ஜெயிப்பதில் பிடிவாதம், வைராக்கியம், வஞ்சம் தீர்த்தல், அடுப்பில் சுட்டு எரிப்பது, அந்த உணவை சாப்பிடுவது போல இந்த நட்சத்திரத்தின் தன்மை உண்டு. ஸ்ரீ துர்கா தேவியின் வைராக்கியம் போல் பாவிப்பதுடன் ஆட்டு ரோமங்களால் பின்னப்பட்ட கம்பளி, ரத்தன கம்பளி போல் விரிந்து உட்காரும் வகையில் அந்தஸ்தை விரும்பும் நட்சத்திரமாக பாவிக்க வேண்டும். இது பரணி நட்சத்திரத்துடைய சுபாவம். பரணியில் பிறந்தவர் தரணி அல்வார் என்று சொல்வது இதற்காகத்தான். கிருத்திகை நட்சத்திரம் கத்தி, பார்பர் வச்சிருக்கிற கத்தி, சவரக்கத்தி. கத்தி என்பது தாடி மீசி இவற்றின் நலங்கோலத்தை நீக்கி சுத்தம் செய்வது போல அக்னி அசுதமானதை எரித்து சாம்பலாக்கிவிடும். இந்த அக்னி நட்சத்திரம் தான் கிருத்திகை என்பது. 6 விதமான நட்சத்திரங்கள் 6 அறிவை குறிக்கும். கிருத்திகை பெண்கள் ஸ்ரீ முருகப்பெருமானை வளர்த்ததால் அதில் புராணத்தினுடைய தெளிவு வருகிறது. பெண்கள் முருகனை வளர்த்ததாக புராணம் கூறுகிறது. இதுபோல அறிவின் கூர்மை, அதன் சுத்தம் அல்லது மனத்தெளிவு உணர்வுகளுக்கு ஆட்பட்டு அதன் அனுபவம் காரணமாக அறியாமை என்ற தலைமுடியை நீக்கும் கத்தி போன்ற கூர்மையின் அறிவின் தன்மையை விளக்குவது கிருத்திகை ஆகும். ரோகிணி நட்சத்திரம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உதித்த நட்சத்திரம். தேர் போன்றது, மனசு மற்றும் பேசும் வார்த்தை தேர் போன்றவை. அதாவது குழப்பிய மனநிலையில் உள்ள அர்ஜுனனுக்கு ரோகிணியில் பிறந்த கிருஷ்ண பகவான் தேரோட்டியாக வந்த காரணத்தினால் ரோகிணிக்கு தேர் சிம்பிள் ஆயிற்று. இதனால் தேரின் தன்மை மனதில் தெளிவையும் தைரியத்தையும் வார்த்தைகளில் உறுதியையும் தரும். நோக்கம் நிறைவேறத்தக்க வகையில் தன் கடமையை செய்து முடிப்பதற்கும் ரோகிணி நட்சத்திரமே காரணம். தேரும் நாகப்பழமும் கிருஷ்ண பரமாத்மாவும் ஒன்றே. இதனால் வாக்குவன்மை, எதிர்கால உணர்தலுக்கு, பிரபஞ்ச இயக்கத்திற்கு தேர் சிம்பிள் என்ற ரோகிணியின் தன்மை என்று கூறப்படுகிறது. மிருசிர்ஷ நட்சத்திரம் மான் தலையில் உள்ள நட்சத்திரம் என்பதால் மான் கொம்பு போல உள்ளதாலும் சந்திர பகவான் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியாகவும்
ஆசாபாசங்கள் உலக வாழ்க்கைகள் மற்றும் சரீரத்தை அதிகமாக நம்பும் தன்மையும் ஏமாற்றம் அடைந்த பின் அதிக விரக்தி உண்டு சலனமனம் நிலையை உணர்த்து நட்சத்திரம். பந்தபாசம் ஆசைப்பற்று நிலையான சுகபோகம் கற்பனாசக்தி என்பதால் மதிபகவானுடைய அம்சம். இதனால் வீட்டில் வாசல் பக்கம் மாந்தலை உருவம் வைத்தால் சொத்துக்கள் அழியாது. உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. இது வந்து அந்த நட்சத்திரக்காரரை வைக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. மாந்தலை உருவம் படம் வாங்கி வச்சுக்கிறது உங்கள் வீட்டுக்கு ரொம்ப நல்லது. சொத்துக்கள் அழியாது என்பதுடன் நன்றி விசுவாசம் உள்ள குழந்தை உறவினர் கலகலப்பாக இருப்பார் என்று கூறப்படுகிறது. திருவாதிரை நட்சத்திரம் ஸ்ரீ சிவபெருமானுடைய நட்சத்திரம். திருநீலகண்டம் என்று பெயர். சிவபெருமான் நஞ்சு உண்டு கழுத்து நீல நிறம் ஏற்பட்டு ருத்ரதானம் ஆடிய ருத்ரன் என்று பெயர் பெற்றார். நீலக்கண்டம் நீலவானம் விஷம் அல்லது நஞ்சு ஆலகால விஷம் என்பதால் காலகண்டம் என்பர். காலம்தான் விஷம் என்பர். இதனால்தான் காலபைரவர் என்றால் நாய் வாகனம் நாயின் அம்சம் என்பதால் திருவாதிரைக்கு நாய்தான் மிருகமாக அமைகிறது. இதனால் இறந்தவரை காலமானார் என்று சொல்வர். இதனால் காலம்தான் விஷம், விஷம்தான் காலம், நீலம்தான் காலம், நஞ்சுண்ட ஈஸ்வரன் என்று பெயர் வந்தது. உலக விஷப்பொருள்களும் காலத்தின் இயக்கத்திற்கும் இவர் காரணகர்த்தா என்று அறிய வேண்டும். அடுத்தபடியாக ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த புனர்பூஷண நட்சத்திரத்தை பற்றி. புனர்பூஷண நட்சத்திரம் சுபாவம் அம்பு இல்லாத வில் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். அம்பு மனவில், மனைவி வில், கணவர் வில், தனுசு சிவதனுசு. இதை புனர்பூசத்தில் பிறந்த ஸ்ரீ ராமபிரான் வில்லை முறித்த காரணத்தினால் சீதையை திருமணம் செய்தார். இதனால் கோதண்டம் கோதண்டம் என பெயர். அதே மாதிரி அந்த வில்லை முறித்த காரணத்தினால் கோதண்டராமன் என்று பெயர் வந்தது. என்றாலும் மனைவியை இயல்பாக பிரிவதும் மீண்டும் ராஜ்ய பட்டாபிஷேகம் நடந்த பின்பு கூட கற்பிணியாக உள்ள சீதையை காட்டுக்கு அனுப்பியதும் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி போலவே வாழ்ந்ததும் 13 வருடம் கழித்து பூமாதேவி சீதையை அழைத்து கொண்டது மனதில் நினைவில் கொள்ளலாம். இது ஸ்ரீ ராமபிரானுடைய நட்சத்திரம். பூஷ நட்சத்திரம் என்பது ரோஜாப்பூ என்பதும் அரசமரம் என்பதும் முள்ளும் மலர் என்பதும் மென்மையும் கடினம் என்பதும். அரசமரம் அதன் பிராணவாயுவால் சுவாசம் ஏற்பட்டு இதயத்திற்கு ரத்தம் வந்து சுத்த ரத்தம் அசுத்த ரத்தம் என பிரித்து செயலாக்கம் கடத்தும் நட்சத்திரம். உயிர் சக்தி மிகுந்த நட்சத்திரம். சித்தி புத்தி சுந்தரத்தம் சுத்த ரத்தம் அசுத்த ரத்தம் என்ற விளைவாக புக்தியினால் ஏற்பட்ட அனுபவம் சித்தி பெறுவதால் விநாயகருக்கு அரசமரம் அண்டு வேப்பமரம் இரண்டும் உள்ளதை கோயிலாக அமைத்தார்கள். பெண்ணம்சம் சக்தி அம்சம் வேப்பமரமாகவும் ஆண் அம்சம் குரு அம்சம் அரசமரமாகவும் ஆகும். இதனால் சகல ஜனங்களுக்கும் காரணி சர்வஜனனி என்று ஏற்பட்டு அதன்பின் சரோஜினி என்று மருவி அதன்பின் ரோஜா என்று ஆகியது. இதனால் இரத்த உணர்வு இயக்கம் உயர்சக்தி இதன் சிம்பிள் ரோஜா பூவானது. குழந்தை பேருக்கு ஸ்ரீ விநாயகரை சுற்றி வரும் தன்மையும் இதுதான். இது வந்து குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு பகவான் அவதரித்தது இந்த பூச நட்சத்திரத்தில் தான். ஆயுள் நட்சத்திரம் உலகத்திலே இருக்கக்கூடிய ஜீவராசியிலே, அதாவது பாம்பு என்பது நாகராஜா என்று சொல்வார்கள். இதில் ஆதிசேஷன் அவதரித்தார். கடவுளுடைய அவதாரத்திலே ஆதிசேஷனுக்கு இந்த உலகத்திலே எங்கு இருந்தாலும் சரி அவர்தான் அதற்கு தலைமை. அதன் அம்சமான ஸ்ரீ லட்சுமணனுடைய நட்சத்திரம் மற்றும் ஸ்ரீ தர்மராஜன் பிறந்த நட்சத்திரம். இயல்பாகவே குப்பைகள் உள்ள நட்சத்திரம். குப்பைமேன் என்ற மூலிகை நட்சத்திரம். பப்பாளி மரத்தின் நட்சத்திரம். முருங்கை மரத்தின் நட்சத்திரம். முனியப்பன் நட்சத்திரங்களும் தெய்வங்களும் குடைபோல் உள்ள காவல் காக்கும் நட்சத்திரம். ஆதிசேஷன் வயிற்றில் பிறந்த காரணத்தினால் சேஷன் என்பதற்கு மருவி சேடர்கள் என்று பெயர். இன்றைக்கும் தேவாங்கர் செட்டியார் என்று ஆனார்கள்.
முருகனுக்கு காலடியில் பாம்பு, சிவனுக்கு கழுத்தில் பாம்பு, விநாயகருக்கு வயிற்றில் பாம்பு, விஷ்ணுக்கு பாம்பே படுக்கை. இது போலவே விஷ்ணுவுக்கு கருமாரியம்மனுக்கு குடை போலவே பாம்பு இருக்கும். இதனால் சிநேகில்லாத கடவுளே இல்லை. சொல்லும் அளவிற்கு காலத்தின் தன்மையை ஒவ்வொரு கட்டமாகவே பிரித்தி பார்க்கும் நட்சத்திரமாகும். மக நட்சத்திரத்துக்கு வருவோம். மகம் என்பது பல்லக்கு, நுகத்தடி, கலப்பை மற்றும் காவடி எடுத்து ஆடும் தண்டம் மற்றும் ஏர் உழவு செய்யும் கலப்பையே உழவு செய்யும் பூமி மற்றும் விதையை குறிப்பதால் நிலம் பூமி இவற்றை பயன்படுத்தி வாழும் பண்ணையார் நிலையை உணர்த்துவதால் மகத்தில் பிறந்தவர்கள் ஜெகத்தை ஆளும் என்று சொல்வார்கள். சுக்கராச்சாரியார் பிறந்த சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம் இது. மலையை நம்பும் பூமி என்பதால் சுக்கிர பகவானை மலைக்கோள் மலைக்கோள் என்று கூறுவர். சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரம் மகமானது. இதன் சிம்பிள் பல்லக்கு, நுகத்தடி, அதாவது தாங்கி கொண்டு பலரும் இவரை உயர்த்துவார்கள். பலர் உழைத்து ஒரு முதலாளியை வாழ வைப்பது போல் பாவித்து பலன் சொல்ல வேண்டும். பூர நட்சத்திரம், அதனுடைய சிம்பிள் கட்டில் கட்டில் கால் என வழக்கம். இதன் சிம்பிள் நான்கு பக்கம் சுவர், நாலு பக்கம் செல்வாக்கு, நாலு பக்கம் செக்கு, பந்தி உள்ள சொத்து வீடு, பங்களா என்று வாசவி என்று சொல்லும் அம்பாள் அவதாரம். பூர நட்சத்திரம் பார்வதி அவதார நட்சத்திரம். குறிப்பாக நாற்காலி கட்டில் மேஜை மற்றும் நான்கு பக்கம் கால்கள் பில்லர்கள் உள்ள எதுவானாலும் பூரம் என்பதுடன் பார்வதியினால் உருவாக்கப்பட்ட ஸ்ரீ கணபதியின் எலிவாகனம் இந்த பூரமே ஆகும். இதனால் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உத்திரம் என்ற நட்சத்திரம் வெறும் கட்டில், அதாவது கட்டில் கால்களை குறிப்பதல்ல. இதனால் வீட்டின் மேல் உள்ள விட்டங்கள் சட்டங்கள் உத்திரம் என்பது தூண் போன்ற ஒரு மரம். குறுக்கையுள்ள மற்றும் பெல்ட் பீம் பரன் மீது உள்ள ரீப்பர்கள் இவைகளை குறிக்கும். உள்கூடு வகையில் சட்ட விட்டங்களை குறிக்கும் காலியான நாற்காலி டேபிள் மற்றும் மேஜை மற்றும் பெஞ்ச் இவைகளை குறிக்கும் சிம்பிள் ஆகும். மற்றும் ஜலம் உள்ளவை ட்ரம், தொட்டி, பக்கெட், டேங்க் இவைகளுக்கு உத்திரமே ஆகும். ஸ்ரீ ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் ஆகும். அஸ்த நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம் கைகள், உள்ளங்கை மற்றும் இன்றைய அதாவது சூரிய பகவான் அவதாரம் செய்த தங்கம் குருவுக்கு இஷ்டமான சூரியன் என்பதால் சூரியன் அவதார நட்சத்திரம் அஸ்தம். கை, அதனால லவகுஷா பிறந்தது. கஷ்டம் என்பதால் ராமரை பிரிந்து வாழ்ந்தனர். அம்மாவிடம் ராமர் குழந்தைகள் வளர்ந்தனர். இதனால் அஸ்தம் அத்தனுக்கு ஆகாது என்பர். சீதை இறந்த பின் ராமருடன் லவகுசன் ஒன்று சேர்ந்தர். அதாவது வந்து இந்த லவகுசன் பிறந்த நட்சத்திரம் இது. சூரிய பகவான் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம். சித்திரை நட்சத்திரம் வயசானம் என்றும் வஸ்திரம் என்ற துணிமணிகளுக்கு உரிய நட்சத்திரம், புது வஸ்திரத்துக்கெல்லாம் சித்திரை நட்சத்திரம் உரிய நட்சத்திரம் என்று குறிப்பிடப்படுகிறது. சித்திரை விஸ்வகர்மாவினுடைய நட்சத்திரம் என்பதாலும் சூரிய பகவானுடைய வெப்பம் குறைப்பதற்கு வேண்டி சாணக்கல் கொண்டு சூரிய வெப்பம் குறைத்தார் என புராணம் கூறுகிறது. துணிமணிகள் மானம் காப்பதற்கு மனிதர்களுக்கு பயன்படும் காரணத்தால் ஒருவரின் வாழ்க்கையை ஒழுங்குநிலை பற்றி, ஒழுக்க நிலை பற்றி, தன்மான நிலை பற்றி இதை கொண்டு அறிய முடியும். நெல் வயலில் ஆரம்பத்தில் நெல்லை தூவி பின்பு கொத்து கொத்தாகவே நாற்று நடும் காரணத்தால் இரண்டு நபரை ஒன்று சேர்க்கும் நட்சத்திரமாகும். பெண்ணையும் மாப்பிளையும் ஒன்று சேர்க்கும் காரணத்தால் திருமண நட்சத்திரமாக இது மாறும். இந்த நட்சத்திரம் விஸ்வகர்மா சாமியினுடைய நட்சத்திரம். அடுத்தபடியாக ஸ்ரீ நரசிம்ம பகவானுடைய நட்சத்திரம். அஷ்யா பகவத் பக்தஜன ஆத்தி என்று பித்திருத்தவம் அந்நிய சவிசாரிய துர்ணம் ஸ்தம்ப அவதாரே தம் அனநியப்பையும் லட்சுமி நரசிம்மம் சரணம் சரணம் பிரபத்தியே. சுவாதி நட்சத்திரம் இது. முத்துக்கு அதிகமான சம்பந்தம் உள்ளதாய் காட்டப்பட்டுள்ளது. மரப்பொந்து என்று சொல்லப்படுகிறது. பாம்பும் சில பட்சிகள் கூட பொந்து போன்ற இடத்தில் தங்கும் கர்ப்பப்பை மற்றும் சுக்கிலம் சுரோனிதம் சேரும் இடம். அதாவது வந்து காலபுருஷனுடைய ராசியிலே ஏழாவது ராசியிலே வருகிறது. குணங்கள் அழிக்கப்படும் நட்சத்திரம் ரீதியாக தியாக நட்சத்திரம், ஈர்ப்பு நிலை கொண்ட நட்சத்திரம், மகரந்த சேர்க்கை கொண்ட நட்சத்திரம்,
தீபம் போல் ஒளி வீசும் நட்சத்திரம் உயிரோட்டம் உள்ளவை. தேனீக்கள் நட்சத்திரம் தீபம் தன்னைத்தான் எரித்து கொண்டு ஒளி தருவது போல, மற்றும் தேனீக்கள் இறந்தபின் மக்கள் தேனை எடுப்பது போல. தியாக நட்சத்திரம் மங்களகரமான நட்சத்திரம். பருத்தியினுடைய நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் ஆகும். விசாகம் என்பது ஸ்ரீ முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். விசாகம் என்பது குயவர்கள் மண்பாண்டம் செய்வதற்கு உபயோகப்படுத்து, அதாவது சுக்க திகிரி சக்கரம் என்று பெயர். முரம் போன்ற நட்சத்திரம், முரம் இந்த விசாகத்துக்கு அதிபதியாகும். சாதாரணமாக மண்ணீரவை கொண்டு ஒரு வீட்டு உபயோகப்பொருளை உருவாக்குவது போல உலகாதைய அறிவில் தெளிவு பெற்று அதனால் ஞானத்தை அடையும் அற்புதமான நட்சத்திரம். உலகப்பற்று வைப்பதில் சக்கரம் மார்க்கெட்டிங் லைனில் இருப்பவர்களுக்கு ஜால்ரா போடும் நட்சத்திரம். முரம் புடைத்த பின் தவிடு போக சுத்தமான பொருள் கிடைப்பது போல பில்டர் செய்யும் நட்சத்திரம். அறிவை பில்டர் செய்யக்கூடிய நட்சத்திரம் விசாகம் என்பதால் ஸ்ரீ முருகப்பெருமான் அறிவு சுரூபம் என்பதால் விசாகம் முருக பகவானுக்கு உரியது. அனுசரணை என்ற நட்சத்திரம் மோதிரத்துக்குடையது. பலவிதமான ஜாதியில் திருமணத்திற்கு மோதிரம் மாற்றிக்கொள்வதால் ஒரு விதமான திருமண பந்தத்தை ஏற்படுத்தும் நட்சத்திரம் தான் ஸ்ரீ அனுசம். பனைமரம் அதன் பனையோலை நட்சத்திரம்தான். தாளபத்திரம் என்ற பெயர் பனையோலைக்கு உண்டு. ஆதி காலத்தில் பெண்களுக்கு தாலி என்பதில் தங்கத்தில் இல்லாமல் பனையோலையை சுருட்டி மஞ்சள் கயிற்றில் கட்டி திருமணத்தின் போது பெண்ணுக்கு தாலியாக கட்டினார். இதனால் தான் மாங்கல்யத்திற்கு தாலி என பெயர் வந்தது. இதனால் கல்யாணத்தின் அடையாளமாக அம்சமாகும். தாலியில் அணியும் பொருள்கள் மற்றும் தங்கத்தாலான தாலிக்குடி இவைகள் கூட அம்சமாகும். உயிர் ஓட்டம் உள்ள நட்சத்திரம், அருமையான நட்சத்திரம் இது. ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவர் அவதரித்த அம்ச நட்சத்திரம் ஆகும். கேட்டை நட்சத்திரம் வெண்சாமரக்குடைய உடைய தேருக்கு மற்றும் மன்னவர்கள் பவனி வரும்போது பூசக்கர குடை வரும். இதனால் கோட்டை ஈட்டி தேவ இந்திரன் வாழும் அமராவதி பட்டினம், இந்திர சபையில் உள்ள நடன மாதர்கள் ரம்பா ஊர்வசி மேனகா திலோத்தமை, ஊர்மிளா ரசாபாஷங்கள் உணர்வு ஞாபக சக்தி, கோட்டை காவல் புரியும் சேவர்கள் கையில் இருக்கும் ஈட்டி, இன்றைய நடைமுறையில் கருப்பு பூனைப்படை போலீஸ் தண்டல்காரன் தந்தாயுதபாணி குத்தூசி இவைகளுடன் மூளைத்திறனும் உண்டாகும். ஆகவே கேட்டை நட்சத்திரத்து வரைக்கும் போட்டாயிற்று. மூலம் முதல் ரேவதி வரை அடுத்த வீடியோவில் இதே காணொலியில் நீங்கள் காணலாம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் நல்லாதருடன் ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ. இந்த ஜோதிட அமைப்பு குமாரசாமியத்தில் மட்டும்தான் வரும். இது பரசர முறையல்ல, ஜெமினி சூத்திரம் இல்லை, கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அல்ல, கோரா சாஸ்திரம் அல்ல. இது வந்து குமாரசாமி முறையிலே சொல்லப்பட்டுள்ள பதிவுகள். ஆகவே நன்றி நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. நீங்கள் 16 செல்வம் பெற்று பெருவாழ் வாழ தங்க தண்டவாணியை வணங்கி வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ 96 26 33 7 556 வணக்கம்.